கேட்கவும் அப்படியாரு, ஓ டைமிங் சரியில்லை போது ரெண்டு திருப்பி பண்ண. திரும்ப என்ன பண்ணாரு, இன்னொரு டைம் போங்க அப்படின்னாரு. என்ன சார் டைம், ஓ டைமிங் கரெக்டாக வரலையான்ட்டு ஏமா கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுமான்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன், அப்புறம் தான் தெரியுது. அது பேர் டைம் லூப்பா. புதுசாக ஒரு புதிய வகை, ஒரு புதிய ரகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர்கள். அவர் கை தட்டுங்க அவருக்கு. பெரிய ஆன்லைன் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆன்லைனு, அதில் ஒரு நாலு பெண்லைன் இருக்காங்க. இந்த ஆன்லைனை நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நானும் ஒருத்தர் இருக்கேன். அங்கேருந்து வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுது, நடந்து வர்றதுக்கு. கேமராமேன் அப்படியே அங்கேருந்து இப்படி வராங்க பார்த்துக்கிட்டு. அந்தளவுக்கு ஒரு பெரிய லைனில் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆடியோ லான்ச். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ஸ்ரீகுமார் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து ஒரு விவசாயி, அவர் சினிமா விவசாயி. பார்த்தீங்கன்னா நிறைய புதிய ரக இயக்குநர்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. மரம் நடுற மாதிரி, மரம் நடுற மாதிரி நட்டிருக்காப்புல புதிய ரக இயக்குநர்களை நட்டு புதிய வகையான படங்களை வந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் படம் வந்து நம்ம ரவிக்குமார் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூதுகோபம், அட்டைக்கத்தி, எல்லாம் வித்தியாசமான படங்களாக பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு வித்தியாசமான படம் தான் டைம் லூப் பற்றி பண்ணியிருக்காரு. டைம் லூப் வந்து நம்ம மனோ கார்த்தி அவர்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இது டைம் லூப் படம்ட்டு. நான் ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங் போயிட்டு கேமரா வச்சாரு, ஃபஸ்ட்டு நடித்தேன், இன்னொரு டேக் போங்க அப்படின்னாரு. திருப்பி இன்னொரு டேக் போனேன், எல்லாம் நான் சூப்பர் சூப்பர் நாங்க ஓகே அப்படின்ட்டு. திரும்ப இன்னொரு டேக் போங்கனாரு சார். அதான் ஒரு டேக் ஓகே ஆயிடுச்சு சார், திரும்ப போங்க. என்ன சார் டைம் லூப் அப்படின்னா, ஓ டைமிங் சரியில்லை போது ரெண்டு திருப்பி பண்ணேன். திரும்ப என்ன பண்ணாரு, இன்னொரு டேக் போங்க அப்படின்னாரு. என்ன சார் டைம், ஓ டைமிங் கரெக்டாக வரலையான்ட்டு ஏமா கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுமான்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன், அப்புறம் தான் தெரியுது. அது பேர் டைம் லூப்பா. புதுசாக ஒரு புதிய வகை, ஒரு புதிய ரகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர்கள். அவர் கை தட்டுங்க அவருக்கு. ஏன்னா ஒரு புதிய புதிய முயற்சிகளை வந்து அண்ணன் வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கே தெரில அந்த மாதிரி ஒரு புதிய வகையான ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. தமிழில் பண்ணியிருக்காங்க, நிறைய இங்கிலீஷ்லலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனோ காபி சார்க்கு தான் நேரத்தில் வந்து ஒரு நன்றியை சொல்லணும். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது முயற்சியில் நம்மளும் ஒரு துளியாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் சார் இருக்காரு, ஜிப்ரான் சார். அவர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரசர சாரக்காத்து பாட்டில் வந்து ஒரு மீன் வந்து மரத்தில் ஏறும் அந்த மாதிரி இந்த அனல் பாட்டை கேட்டவொன்னே அப்படியே என் மனசில் ஏறிச்சு பாட்டு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காரு பாட்டை. அப்புறம் ஹீரோயின் பாருங்கள், சிரிச்ச முகமாக தாமரை மலர் மாதிரி ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாங்க, எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு. ஹீரோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக இருப்பார், ஆனால் ஜாலியாக இருப்பார். நல்ல ஒரு சீரியஸான ஆள் தான், கொஞ்சம் நர்வஸாக இருப்பார் அந்த மாதிரி. அவர் கூட வந்து நல்லா ட்ராவல் ஆச்சு, ரொம்ப ஒரு சூப்பரான படம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக படத்தை பாருங்கள். அண்ணன் வந்திருக்காரு, அண்ணன் நடமாடும் வானவில் அண்ணன் நிகில் முருகன் அவர்கள். உண்மையிலே சொல்லுவார், ஆல் இஸ் வெல் ஆல்வேஸ் வெல்னு. அதே போல் எல்லாமே சிறப்பாக இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ அம்மா, எல்லாரையும் சந்திக்கிறேன்.